ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் டிப்ஸ். எல்லோரும் சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் எனர்ஜி பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் திருவி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் நட்ஸ் வந்து முந்திரி பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாவு, ராகி மாவு இருக்குல்ல, ராகி மாவு லைட்டாக உப்பு வந்து நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அடை கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி திக்காக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கையால் எடுத்து தட்டிக்கலாம். கையில் நம்மளுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். ராகி மாவு வந்து கொஞ்சம் வேகணும். வேகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து செரிக்காது. ஸோ நல்லாவே வேகட்டும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு பரட்டி போட்டிருக்கோம், ரெண்டு சைடும் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது வாழையெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் எனக்கு பாலித்தீன் கவரில் செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி நம்ம அடியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு அதே மாதிரி தோசை தவா வச்சுட்டு தவாவில் இதை போட்டு எடுத்துக்கலாம். தவாவில் இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துருங்க. பிளாஸ்டிக் வந்து நம்ம தவாவில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அதே மாதிரி இதையும் ரெண்டு சைடும் பரட்டி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. வேகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து செரிக்காதுங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் வந்தால் போதும், லைட்டாக நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எள்ளையும் இதே பேனில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறோம். எள்ளு நல்லா பொரியட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போது இந்த மிக்சிங் ஜாரில் வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளும் தனியாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடை செஞ்சு வச்சோம் இல்லையா, அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஆறி இருக்கும். இந்த இப்போது இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கையாலே சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஆஃப் ஆஃபாக போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான பக்குவம். இது கூட லைட்டாக உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்து நம்ம வெல்லம், ராகி மாவு எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எள்ளு தனியாக வறுத்து அரைச்சிருக்கோம், வேர்க்கடலையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். வேர்க்கடலையை இந்த மிக்சிங் கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பாதாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக எள்ளு நம்ம வறுத்து அரைச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க, நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளத்தில் இருக்க அந்த ஈரப்பதமே வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது உருண்டை பிடிக்க. உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா, கையில் ஒட்டாமல் நல்லாவே வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நம்மளோட பால்ஸ் எல்லாமே நல்லாவே ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே சூப்பர் எம்மி அண்ட் டெலிஷியஸாக இருக்கு இல்லையா. வாங்க இதோட நன்மைகளையும் இப்போ பார்த்துடலாம். கேழ்வரகில் புரதச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குங்க. இது நம்ம உணவில் ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால நம்மளோட ஆர்பிசி கவுண்ட்டும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. இதை வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பற்கள் அப்புறம் எலும்புகளுக்கு வந்து இது ரொம்பவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியதுங்க. அதுக்கப்புறமா எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம்.
எள்ளில் ப்ரோட்டீன் அண்ட் அயன் சத்து வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை சாப்பிட்றதுனால நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஃபைனலாக இதில் வந்து நம்மளோட ரோஸ்டட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நட்ஸில் ஜென்ரலாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாகவே காணப்படுது. இது வந்து நம்ம பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஷைனிங்காக வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக இதை டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், நம்ம டெய்லி மார்னிங் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஆசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து டெய்லி ரெகுலராக ஒன்று கொடுத்துட்டு வாங்க, நம்மளோட எனர்ஜி லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இது லைட்டாக மென்று சாப்பிட்டிங்கன்னா உள்ளே முழுங்கிடக்கூடாது. நல்லா மென்று சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உள்ளே வந்து ஃபுல் சத்தும் இறங்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாடா, ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.